ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் எழுகிறது. சமீபத்தில் பெரியார் திடலில் முதலமைச்சர் பேசும்போது ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டது ஆசிரியர் வீரமணி சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட்மேன் பதவி தான். அவர்கிட்ட நம்ம சட்டத்துக்கு அனுமதி கேட்கல, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க சொல்லி கேட்குறோம், அந்த வேலையை கூட அவர் செய்ய மறுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தார். தொடர்ந்து துணைவேந்தர்கள் நியமனம், தமிழ்நாடு திரும்பவும் சட்டம் இயற்றுதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? போஸ்ட்மேன் வேலை மட்டும் என்று பார்க்கல, ஒரு சில பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு என்னென்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்லாத போது அரசாங்கத்தினுடைய தலைவராக யார் இருப்பது என்கிற பிரச்சனை இருக்கிறது, அதுதான். ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் வழியில் நின்று கொண்டு மறைப்பது என்பது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நலன்களுக்கு எதிரானது. நீங்கள் வந்து நம்முடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமோ அரசமைப்பு சட்டமோ என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களின் கருத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி வெளிப்படுத்துகிற ஒன்றை மறைத்து நிற்பதற்கு இவருக்கு உரிமை கிடையாது. அதை பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் பல மாநிலங்களில். முதல்ல லெப்டினன்ட் கவர்னர் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஆம் ஆத்மியினுடைய வளர்ச்சியில் அந்த டெல்லி லெஃப்டினன்ட் கவர்னர்கள் நடந்து கொண்ட முறை என்பது கூட ஒரு காரணமாக இருந்தது. இங்கே நீங்கள் பாண்டிச்சேரியில் கிரண்பேடி எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போவும் தெலுங்கானாவில் தமிழிசை வந்து இல்லாமலேயே சட்டமன்றத்தை கூட்டலாமா என்கிற நிலைமைக்கு போனாங்க. நைட்டு 2:30 அசம்பிளியை கலைச்சிட்டு இது பண்ணலாம் அல்லது பதவியேற்கலாம் என்று சொல்கிற மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய முதல்வர் ரொம்ப இரிட்டேட் பண்ணி முதலமைச்சரே ஒரு ஆளுநருடைய ட்விட்டர் ஹேண்டில் பிளாக் பண்ணதை நம்ம வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம். இப்படி தான் இது நடந்து கொண்டு இருந்தது. எம்எல்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை நாங்கள் நியமிக்க மாட்டேன்னு சொல்கிறது இப்படியான பிரச்சனைகள் இல்லை. அப்போ இது கவர்னர்களை எதிர்ப்பதா இல்லை வந்து பாஜக அரசியல் பின்னணி இருக்கிற ஆர்எஸ்எஸ் அரசியல் பின்னணி இருக்கிற கவர்னர்கள் வந்து இது மாதிரி செய்கிறாங்கன்ற அந்த எதிர்ப்பா, சித்தாந்த எதிர்ப்பா? இல்லை, அரசியல் எதிர்ப்பு தான், சித்தாந்த எதிர்ப்பு தான். ஆனால் நான் எய்தவனை தான் டீல் பண்ணுவேன். அம்பை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா, அம்பு தானே இப்போ என்னை உடனடியாக குத்த வருது. என்ன அம்பை தட்டி விட வேண்டிய முதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக எய்தவர்கள் தான், எய்கிறவர்கள் தான் பிரச்சனை. ஆர்எஸ்எஸும் அதனுடைய சித்தாந்தமும் அதை அமுல்படுத்துகிற பாஜகவும் தான் பிரச்சனை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ரவியை விட்டுட்டு இன்னொரு நபரை கொண்டு வந்தாலும் அந்த இன்னொரு நபரும் அப்படித்தான் இருப்பார். எனவே மாற்ற வேண்டியது அங்கே தான். இல்லை, அப்போ இதற்கு முன்பாக இருந்த ஆளுநர்கள் மேலாம் இந்த எதிர்ப்பு வந்ததா? இல்லை, பல ஆளுநர்கள் இப்படி கொஞ்சம் ஓவர் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க. அது எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஆனால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது அப்படி இல்லை, சித்தாந்த ரீதியில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்திய கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல் இது. இது திமுக கவர்மெண்ட் மீதான தாக்குதல் அல்ல, கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல் அது. அப்போ திரு அண்ணாமலை சொல்கிறாருல்ல, அவங்க கட்சி கொள்கைக்கு எதிரான கொள்கையோடு ஆளுநர் இருக்காரு, அதுக்காக எதிர்க்கிறாங்க. கட்டாயமாக அவர் திமுகவினுடைய கொள்கைக்கு எதிராக மட்டும் இல்லை, அது மட்டும் இருந்தால் நான் திமுகவை கூட நான் விமர்சிப்பேன். ப்ராப்ளம் என்னென்னா, திமுக இந்திய அரசமைப்பு சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு இந்திய அரசமைப்பு வழங்குகிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு எதிராக, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அவர் ஏதோ திமுகவுக்கு எதிராக இருப்பதாக அர்த்தம் கிடையாது. அவர் வந்து நம்முடைய அரசமைப்பு சட்டத்துக்கு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறார், அதன் மூலம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறார், அதன் மூலம் இந்தியாவிற்கு எதிராக இருக்கிறார். உண்மையில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் முதிர்ச்சியோடு தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். கவர்னர்லாம் எதுலேருந்து ஊழல் இல்லாத ஒரு இதுலேருந்து பிறந்து வந்தாங்களோ, எப்படி அது எந்த ஊர்லேருந்து கண்டுபிடிச்சிங்க? ஏதோ இதுனா ஊழல், அதாவது மாநில அமைச்சரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவங்க தேர்ந்தெடுத்த அமைச்சர்கள், அவங்கள ஏற்றுக்கொள்கிற தமிழக மக்கள், இவங்கள்லாம் ஊழல்வாதிகள். ஒரே ஒரு ஆளாக சுயம்புவாக கீழே இருந்து
புனிதமாக அவர் கிளம்பி வந்தாராக்கும். என்ன அது இப்படியெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு, இது இந்த இந்த மாதிரியான சொல்லாடல்கள் இருக்குல்ல, இதுவே நம்முடைய மனதிற்குள் ஒவ்வொன்றாக கொண்டு போய் அடுக்கி வைக்கிறது. அஃப்கோர்ஸ் நான் ஊழல் பண்ணால் ஊழல் பண்ணதை எதுப்போம். பிரதமர் ஊழல் பண்ணியிருக்காரு, குடியரசுத் தலைவர் ஊழல் பண்ணியிருக்காங்க, வேறு அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு பல நாட்டிலையும் பிரச்சனை வந்திருக்கத்தானே செய்து. அப்புறம் இவர் அதானி, இவர் காலத்தில் அதானி வளர்ந்துருக்கிற வளர்ச்சி, அவர் எப்படி அதானிக்கு ஒரு 7-8 கிலோ மூளை இருக்கா, அவர் போகும்போது மட்டும் பின்னால் அவர் மூளையை லாரியில் ஏற்றிட்டு வர்றாங்களா? எனவே இந்த ஊழல்களின் மூலமாகத்தான் அவங்க அப்படி வந்தார். கவர்னருக்கு RSS பின்புலம் இருக்குது, அவர் ராமராஜ்யம் வேணும்னு கேட்குறாரு. இதுதான் எதிர்ப்புக்கு காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு அரசியல், காந்தியை போட்டு தள்ளினவங்க அவங்க, சோசியலிசம் வெளிநாட்டு கொள்கைன்னு சொல்கிறவங்க. ஆனால் 80ல் பாஜக தோற்றுவிக்கப்படும் போது உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் காந்தியன் சோசியலிசம்னாங்க. இவ்வளவு அப்பட்டமாக நீங்கள் ஓட்டு கிடைக்கும்னா எதை வேணாலும் சொல்கிற ஆட்கள், அது ஒன்று. எஸ் ஐ எம் அகேன்ஸ்ட் RSS. நான் RSSக்கு எதிராக இருப்பது என்பது தான் இந்தியாவில் தேசபக்தன் ஒருத்தன், இந்திய மக்களை நேசிப்பவன் ஒருவன் என்பதற்கான அடையாளம் அவன் அடிப்படையில் RSSக்கு எதிராக இருக்க வேண்டும். ஏங்க, உங்கள் நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது கூட அந்த போராட்டத்தில் ஈடுபடாத ஒரு இயக்கத்தை நீங்கள் வேற எப்படி சொல்லுவீங்க? நம்பர் ஒன். ரெண்டு, இப்போ சமீபத்தில் நீங்கள் படிச்சிங்களான்னு தெரில, ரூர்க்கி, உத்தராகண்டில் ரூர்க்கின்னு ஒரு கிராமம், இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நெருக்கமாக இருக்கிறார்கள். இடையில் ஒரு ரோடு போட்டோம், 2 நாளாக புல்டோசரை கொண்டாந்து வச்சு இடிச்சிருவேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கான். அது ஒன்றும் நடக்கலை. அந்த ஊர் மக்களை ஏவி விட்டு பார்க்குறாங்க, நடக்கலை. பக்கத்தில் இருக்க 4 ஊர் மக்களை திரட்டிட்டு வந்து வர்றாங்க. இந்த மக்கள் பயந்து ஊரை விட்டு போகிறாங்க இஸ்லாமியர்கள். RSS-காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஊரை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் நாட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த நாட்டினோட வளர்ச்சிக்காக உழைத்த மக்கள் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும். ஆனால் பிரிட்டிஷ்காரன் ஆளலான்னு சொன்ன ஒருத்தர், அவர் தேசபக்தர்ன்னு சொன்னால் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேனா? எஸ், என்னை பொறுத்தளவில் 100% RSSக்கு எதிரானவன். ஏனென்றால் RSS இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, மனிதத்துக்கு எதிரான அமைப்பு என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சு. ஆர்என் ரவி ஆளுநர் RSS பின்புலம் என்றால் அவர் வந்து தேசத்துக்கு எதிரானவர், அவர் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதுதான் பொருள்.